தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டி20 போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, இந்த மைதானம் கடினமாக இருந்தது, எனினும் இதுபோன்ற மைதானங்களில் நீங்கள் விளையாடும் பொழுது நிறைய கற்றுக்கொள்வீர்கள். அதாவது கடினமான சூழலில் அணி வீரர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். மைதானத்தில் பொருட்கள் இருக்கும் பொழுதே எங்களுக்கு தெரியும் இது பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக அமையும் என்று. ஆனால் 20 ஓவர்கள் முழுவதும் அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடினோம். பந்து வீச்சல் நன்றாக துவங்கி வேகமாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினோம். அதுதான் திருப்பு முனையாக அமைந்தது. மைதானம் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு தீபக் சகார் மற்றும் ஹர்தீப் சிங் சரியான உதாரணம். சேசிங் அவ்வளவு எளிதாக இருக்காது என்று எங்களுக்கு தெரியும். மைதானத்தின் தன்மையை புரிந்து கொண்டு விளையாடுவது அவசியம். அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகள் விழுந்த போதும் சூரியகுமார் யாதவ், KL ராகுல் இருவரும் சிறப்பாக விளையாடி அணியை வெற்றி பெற செய்தனர் என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார்.